நீ கார் கேட்ட உடனே பெல் அடிக்கிற பாத்தியா? ஹலோ, யார் பேசுறது? பிரபா வந்து சாப்பா ஓனருங்களா? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் சார் கடை அடிச்சு வரோம். சாரி, நோ 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 ப்ராப்ளம், சாரி ஃபாதர், டிசப்பாயிண்ட். இட்ஸ் ஆல் ரைட், தேங்க் யூ. ஹலோ, பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஆமாய்யா, என்னையா வேணும்? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் மூணு, ஏன் தொந்தரவு பண்ற? ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், சாரி ஃபாதர், டிசப்பாயிண்ட். பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? நான் தான் பேசுறேன். கடை எப்ப சார் திறப்பீங்க? டேய் நீயா? ஏண்டா உனக்கு வேற வேலையே கிடையாதா? டேய் சோர்ந்தீங்க, வேற எதுக்குறியா? காலையில 10 மணிக்கு தான் கடை திறப்பேன், வேட போனேன். 10 மணிக்கு தான் திறப்பையா? அப்ப நான் எப்ப வெளியே போறது? நீ எப்ப வெளியே போறதா? நான் கடையை திறக்கிறதுக்கு நீ வெளியே போறதுக்கு என்னைய சம்பந்தம்? உன் கடைக்குள்ள இருக்க மூதேவி என் கடைக்குள்ள இருக்கிறியா? பின்ன என்ன? நேற்று ராத்திரி 9 மணிக்கு கூட்டத்தோட கூட்டமா திருட வந்தவன், நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம உள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டிய. நான் நாலு இடத்துக்கு போவனா? வெட்டி போயலா? இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல, கதவை ஓட்டை போட்டு வெளியே போயிருவேன். என்ன நாளை பண்ண வந்து போனங்கிற கண்டு விட்டு வச்சிருக்கீங்க? வந்து போவியா? சரி, அதற்கிட்ட கல்லாவ எவ்வளவு வச்சிருந்தா? 48,75 ரூபாய். சரியா இருக்கடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயில இருடா, போலீஸ் கூட வர. நான் எது நாங்களாண்டு போயலா? நீ ரொம்ப யோக்கியம். ஏண்டா விடிய விடிய நாலு புள்ள அடிச்சிருக்கேன், ஜானி மாதிரி சப்பு கிடக்கு, வெறும் டூப்ளிகேட் சிறக்க போட்டு ஊரை ஏமாத்திட்டு என்னைய கலாண்டு போயங்கிறியா? இந்த பார், போலீஸ் கிளீசின் போன காலையில கடை இருக்காது, வெறும் தரதான் இருக்கும், ஒரே ஒரு பாம் 28 கிலோமீட்டர் க்ளோஸ். அப்புறம் வெறும் ஜாம்பம் எடுத்து நெத்தியில போயிட்டு மணி ஆட்டிட்டு போக வேண்டியதான். ஏதா இருந்தாலும் நேர்ல வா, பேசி தித்துக்குருவோம். அதான் நல்ல பிள்ளை கிழக்கு. என்னடா ஐயா, அந்த கடையை வித்த நான் போலப்பு நடத்திட்டு இருக்கேன் ஐயா, அந்த கடையை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா ஏன்டா அழுகுற? ஏன் அழுகுற? நான் என்னமோ உன் கடையில மட்டும் திருடுற மாதிரி அழுதுக்கிட்டு இருக்க. அழுகு நீ பாட்டு வச்சு அழுகு நீ பாடுறான். என்ன தவிர இப்ப எப்படி இருக்கு முகர? நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளை தனமா இருக்கிற படக்கு நீ கடத்தாது எடுத்து குரங்கு மாதிரி மாக்கு தம்பி ஓடியா பாப்போம். ஓடி 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 ஓடி, வெரி குட். ஐயோ, அன்றைக்கே ஜோசிக்காரன் சொன்னாரே, பூட்ட கடையில புட்டுக்கிட்டு போயிருமே, நடந்து போச்சே உள்ள என்னென்ன சுத்தி இருக்கா தெரியலையே. டேய், என்ன இருந்தாலும் சரிடா, உன்னை போலீஸ் எல்லாம் புடிச்சு கொடுக்காம மாட்டேன். ஆமா, எங்கிட்ட யார வேலை? ஐயோ, எந்த இடத்துல எப்படி வச்சுக்கா? எருமை கனவுக்கு கிரீஸ் போடக்கூடாது. அப்பா, ஒரு 48,000 சேர்ந்து ஒரு 7,000 போதும். சந்தேகமே இல்ல, நான் டிவியில பார்த்த அதே பில் நடந்த இவன். ஏட்டு, இவனை டைட்டா பிடிச்சுக்க, நான் அரெஸ்ட் பண்றேன் சார். துப்பாக்கி துப்பாக்கி பிடிங்கயா. டேய் பில்லடா, அப்பகா உலக நாட்டுல நீ எங்க இருந்தாலும் தப்பிக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு போலீஸ்ல இருந்து நீ தப்பவே முடியாது. யாரை ஏமாத்த பாக்குற? உனக்கு ஒரு கர்ப்பனு, உனக்கு ஒரு தாடி, உனக்கு ஒரு சார். சார் லோக்கல் மாறி வேஷம், மாறி முத்து. என்ன சார் படம் எடுக்கிறமணியே? படத்தை எல்லாம் ஏமாத்திட்டான். பயமையா, ஒரு நேஷனல் அக்கிஸ்டும் போலீஸும் பேசிக்கிற போது குறுக்க என்ன பொதுமக்கள் ராஸ்கல். ஏண்டா போயும் போயும் பில்லட வேஷமாட போடுறது? உலக நாடுகள் தேடி இருக்க தீவிரவாதிராம போட்டிய ஒரு கேபி சுந்தராம்பாள், ஒரு டிஆர் மகாலிங்கம்னு போட்டிருந்தீங்கன்னா நீ பாடிக்கிட்டே ஓடிக்கிட்டோம்ல, நாங்க முடிக்கிட்டே போயிருப்போம்ல. எப்படியோ சார், மாறி வேஷம் மாறி முத்து போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ளதல்லங்க சார். என்ன சொன்ன? தமிழ்நாடு போலீஸ் கிட்ட சிக்கிக்கிட்டான்னு சொன்னேன். தமிழ்நாடு போலீஸ் கிட்ட? பாவம், பாவம். இவங்க புடிச்சு உள்ளதாண்டா தள்ள முடியும், ஆனா செக்ஷன் பிரகாரம் 4 வக்கீல் வச்சிருக்கேன். சாயங்காலமே வெளியே வர பாக்கியா? சட்டத்துல லட்சக்கணக்கான ஓட்ட இருக்கியா? அது ஏதாச்சும் ஒரு ஓட்ட வழியா வெளியே வந்து நீங்க நைட்டே உங்க வீட்டுல ஆட்டை போற சமாளிக்கியா? என் வீட்டுல ஆட்டே? ஆமா, இங்க இருக்க பொதுமக்கள் பார்த்து கேக்குறேன், என்ன மாதிரி திருடன கையங்கலமா புடிச்சு அங்கனக்குள்ளே அடிச்சு உங்களால தந்திக்க முடியுமா? முடியுமாயா? முடியாது. ஏன் தெரியுமா? கத்திய காட்டினாலே கதறி அழுகுறீங்க, துப்பாக்கிய கண்ணா துண்ட கணா துணிய கணான்னு ஓடுறீங்க, மாம பார்த்தாலே பயந்து சாகுறீங்க. என்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வீர வருதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரி திருடனா திருந்துவான். என்ன தலைவா நடந்துறது? கரெக்ட் கேட்டீங்களா ஐயா? கேவலம் ஒரு திருட்டு பய பிள்ளை உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடிய ஆயிப்போச்சு.
இப்பயாவது திருந்துங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை குறையும். இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க, வாங்க பங்காளி அவங்க வேலையை பாப்போம். இவர் பெரிய தியாகி, இதுக்கு பேரு திண்டுக்கல்ல பூட்டு, திண்டுக்கல்ல கேவலப்படுத்துறாங்க. வீடு வந்து வெளியே போற வரைக்கும் எவனும் வரக்கூடாதா முருகா? ஐயோ, அரிசி மூட அரிசி மூட, கவர்மெண்ட் குடவுல அடிக்க வச்ச மாதிரி அடிக்க வச்சிருக்காரு. ஆட்டத்தையே காத்தாடி 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 5 ரூபாய்க்கு போவே. ஐயோ, உள்ள பித்தால வைக்க வேற. கெடியாரம் கெடியாரத்துல மணி 11 நான் பிறந்த தேதியாச்சு. ஐயோ 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 ஐயோ, பீரோடு பீரோடு. ஐயோ, இங்க வரா ஊரா பாட்டிலு. ஐயோ, சிலுவர் பேட்டரி, சிலுவர் பேட்டரி, சிலுவர் தட்டு, சிலுவர் தமிழர். அடடா, பீரோளுக்குள்ள பேக்கு, பீரோளுக்குள்ள பேக்கு. ஐயோ, அடிபாபா குகைக்குல வந்த மாதிரி இருக்கு. கீழே ஒரு பீரோ, கீழே ஒரு பீரோ. அட போகடா, என்னால தாக்க முடியலடா. அடா 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 அடா, கலர்கரா காஞ்சிபுரம் பட்டு சேலை, ஆரஞ்சு பட்டுக்கிற வேட்டி. அடா அடாடா, அப்பா அப்பா, பெத்த உள்ள கை நிறைய சம்பாதிக்கிறத அணிவிக்க குடிச்சு வைக்காம போயிட்டேப்பா, போயிட்டேப்பா. நீ போனாலும் பரவாயில்ல, அம்மாவை வேற கூட கூட்டி போயிட்டேப்பா. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. உன்னோட ஆசீர்வாதத்துல இந்த ஒரு வீட்டை அடிச்சுன்னா என்னோட 3 தலைமுறைக்கு கடன் இல்லாம சந்தோஷமா பிக்கப் பண்ணி போயிருப்பா. சந்தோஷமா பிக்கப் பண்ணி போயிருவேன். சுத்திரப்பா சுத்திர, மூட்டி இந்த வீடு திறந்து கிடக்குது. அங்க பாரியா, வீட்டுல போந்து மூட்டை கட்ட யாரா நீ? திருட்டு நாய சொல்ற. ஹலோ, டெல்லி டிபார்ட்மெண்டா? ஆமா சார், நான் சிஐடி நாட்டினார் 7 பேசுறேன். 6 பக்கத்து இருக்காரு சார். இல்ல, மேக்சிமம் இந்த ஏரியாவில ஒரே ஒரு வீடு தான் சார் பண்ணிருக்கேன். இல்ல, கொஞ்சம் பித்தாள பாத்திரத்தை மட்டும் கைப்பற்றிக்க சார். ஃபேமிலிய பார்த்தா ரொம்ப ஒரு தடபடலா தான் இருக்கு. காதலையும் கழுத்தனையும் தேர்ந்துடலாமா தான் சொல்லு சார். ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்புழுக்கிற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு வாம்புழுக்கு சார். எதுக்கு நீங்க காலையில ஒரு 5 லாரி போலீச்சும் கொஞ்சம் கண்ணும் துப்பாக்கியும் அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்சிமம் ஓரளவு சமாளிச்சுரு சார். ஆமா சார், ஆமா. மோதிரம் மோதிரம் போட்டுக்கா சார். டெல்லி டெல்லி வாங்கிட்டு சார், வாங்கிட்டு தள்ளி தள்ளி. ஓகே சார், ஓகே, நல்லது சார். என்ன சார் செய்ய சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சுதானே சார் ஆக வேண்டியிருக்கு. ஆமா, ஓகே சார், வச்சுட்டுங்களா? நல்லது சார். இருக்கிற ஜாமான் மட்டும் கையில் எடுத்து வந்துட்டா. ஒரு 5 அண்டா சிக்கிருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. காலையில உனக்கு விசாரணை கமிச்சு வச்சிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், நான் சொன்ன மாதிரி நீ வந்துரு. வரட்டா? ஏண்டா என்ன கேன பேய் நினைச்சியா? கைய விடு. மாட்டேன். கைய விடியா? விட்டா ஓடிடுவேன். ஓட மாட்டேன். கைய விடு. நில்றா. கைய விடியாங்கல. ஏயா, அடிக்கியா? வீட்டை பாரு, பாத்தியா? அது அரண்மனை மாதிரிதான் இருக்கு. இப்படிப்பட்ட பரம்பரையில பிறந்த என்ன வழி நடுக ரோடு பூரா கை நீட்டி அடிச்சுட்டு வர்றீங்க? என்ன அடி இது? கையா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிய கையா வச்சுட்டு அடிக்கிற இறக்கம் இல்ல உனக்கு. உன்னை ஏன் தெரியுமா விட்டேன்? விட்டடா விட்டேன். சும்மா பேசிட்டு இருக்கடா, மோதிரத்தோடு மோதிரடா மோதிரம். 100 மோதிரம் எங்க அண்ணன் வந்து விட்டு அறிவாரா பாரு. அண்ணா, கொஞ்சம் வருஷம் நீ ஊர்ல இல்ல என்ன பண்ண? கால காசுக்கு பரவாயில்ல, கை நீட்டி அடிக்கிறானே அண்ணா. ஓ ரத்தம், உடன் பிறப்பேன். ஒரு கூத்தியா இருந்தா சொன்ன, அவளுக்கு பிறந்தவன்டா இவன். உங்க அப்பா உசுரோட இருக்கும் போதே குடிச்சிட்டு வந்து சொத்துல பங்கு கொடு இல்ல பணத்தை கொடுன்னு கலாட்டா பண்ணுவான். உங்க அப்பனும் இவன் ஆத்தாள தொட்ட பாவத்துக்கு ஒரு 5 or 10 கொடுத்து இந்த நாய் விரட்டிடுவாரு. இப்ப நீ வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சதும் உன் கூட சொந்தம் கொண்டாடலான்னு வந்திருக்கான். அப்பன் சொந்தம்லாம் அப்பனோடவே போட்டோம். உனக்கு அவனுக்கும் எந்த சொந்தமும் இல்லைன்னு சொல்லி அந்த நாயை விரட்டிடு. ஓ, மோதிரத்தை வாங்கிட்டு மரியாதையா ஓடி போயிரு. நான் வேணாலும் உன்னை மன்னிச்சிடறேன். மன்னிப்பா? யார யார மன்னிக்கிறது? என்னடா அதெல்லாம் பேச்செல்லாம் ஓவரா பேசுறானே. சரி சரி விடு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு மோதிரம் தானே வேணும்? ஆமாங்க. இந்தா அண்ணே, உன் கையால இந்த மோதிரத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இந்த பொடிப்பெளுக்கு மோதிரத்தை வேற மாதிரி கொடுக்கணும். பார், எடுத்துட்டு போறா. வந்த சும்மா சும்மா போடா. இந்தாங்க எடுத்துட்டு போங்க, போங்க. ஐ கேன் கெட் அவுட்.
வெளியே போங்கடா குடிகாரப்பா செல்லடா அவன் அப்ப சொன்னானா இல்லையா? எப்படி சொன்னா? பொம்பளை போலீஸ்காரி மாதிரி ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு கோம்பக்காடு போய் அவ பொண்ணை பத்த தகப்பு கிட்ட போய் குமரேச ஒரு குடிகாரன் தம்மடிப்பான் ஊர் சுத்துவான் ரவுடி பொறிக்கு அப்படின்னு போட்டு உண்மை பூரா சொல்லிட்டாங்க. குமரேசா இதுக்கு மேல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, உனக்கு கன்ஃபார்மா மேரேஜ் ஆகாது. அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிடும், மரியாதை இல்லாம போயிடும். அப்புறம் வேற வழியே இல்லாம நான் போலீஸ்ல போய் சேர வந்திருக்கேன், கட்சி கட்சியில போய் சேர வந்திருக்கேன். என்ன நான் சொல்றேன், நீ தான்டா அண்ணன் கையில வச்சுட்டு அடுத்த பெரிய லீடர் ஆயிரு போல் இருக்கு. அடிபட்டு ஆரம்பிச்சிட்டாரு போற முடியே. கடைசியா ரெண்டு பேர்த்தி ஒரு நடவு பாத்துக்க வர மாட்டானுங்க. அவங்க சைல ஆயி போச்சுன்னா ஜெயில வந்து பாரு. எங்க சைல ஆயி போச்சுன்னா கடைய காலி பண்ணிட்டு ஊரா பக்கம் போயிடணும். வாடியா கிடியா கட்டி டிஸ்டர்ப் பண்ணப்படாத. ஆமா என்னடா இங்க இருந்த வண்டியா காணா போயிட்டாயா குமரேசா? நடக்க பாரில ஒரு வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு தண்டோரா போட்டு வேண்டியது. அவ்வளவு பெரிய கதை, எய்ட்ஸ் தான் கதை முடிஞ்சிடும்ல. ஏ பிரமாதமா இருக்கியா? ஆனா பழக்க தோஷத்துல இதே காரணத்தை ஏன் கல்யாணம் தண்ணி சொல்லிட்டு போறா? ஆல்ரெடி சொல்லிட்டாரு. உங்கடா எச்சிக்கல பெறல, இந்த கோவிந்தரை பத்தி சரியா உங்களுக்கு தெரியாதுரா? அட தெரியுட, உங்க அப்பா ஆத்தாள் எங்க வீட்டுல தானே வேலை பார்த்தாங்க. அப்ப நாங்க தின்னுட்டு போட்ட மீதி எச்சி சோத்த தின்னு வளர்ந்தவன் தான் நீயே. என்ன ரவுடியில குடி பண்ணாத மிரட்டியா? அட ஏன்டா பயப்படுற? நீ வராதுங்க. நான் புரோக்கர் வேலை பாக்கிறதுக்கு முன்னாடி மாட்டாஸ்பத்திரி வேலை செஞ்சிருக்கேங்க. இவ்வளவு செலவு பண்ணி நான் ஆஸ்பத்திரி கட்டிருக்க, ஒரு கம்பவுண்டரை கூட நான் சிபாரிசு பண்ண கூடாதாக்கு? அப்போ கம்பவுண்டரா வேண்டாங்க, அட்டெண்டரா இருக்கட்டுமே. ஏதோ ஒரு கரும்பு இருந்துட்டு போட்டு. அண்ணே, அட்டெண்டர்ங்கிறது கம்பவுண்டரை விட பெரிய வேலையா சின்ன வேலையா? ரெண்டுக்கும் சென்றுடா. சுருக்கமா சொன்னா எடுபுடின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வர பேஷண்ட் நல்ல ராசியான பேஷண்டா இருக்கணுமே. மாங்காயிருக்குது போல தோணுமே. கர்ப்பிணிக்கு வர்ற சிம்டம் எல்லாம் சொல்றியப்பா.
இன்னும் விட்டா ஏழு மாசத்துல வளகாப்பே நடத்த சொல்ல போட்டிருக்க. ஓகே ஓகே கேக்கட்டுங்க. ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியா போயிடும். அப்பனாடா ரஞ்சனி செய்த என்னடா இப்போ ஹெட் ஓபன் வரண்டா இப்ப போடுற என்ன அடி ஓம்பருமே பத்தி பேசிட்டே வந்தேன். என்ன நீ அவங்களோட சந்தியா முன்னாடி சுமார வாடா இருக்க சும்மா காய்ச்சி நானும் சொன்னேன். அந்த கவலையில தான் காலம் பூரா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை ஏதோ அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்க. சரி விடு, அதான் கொடுஞ்சாட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கல அப்புறம் என்ன தெரிஞ்சு போச்சா உனக்கு? தெரியும் அப்படியும் கொடுஞ்சாட்ட என் பெருமையை பத்தி கொஞ்சம் சொல்லுவீங்க. ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். என்ன சொன்னா? அவன் ஒரு ஏழு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான், அதனால ஏழு சொன்னு சொன்ன. நிறைய வச்சிருக்க சொல்லட்டுமா? போட்டிருக்கலாம் வேற என்ன பண்ண சொல்ற? படிச்சத சொல்லிட்டு போ. ஏலே படித்தவுடன் கிழித்து விடணும் போட்டுருச்சு, படிச்சாச்சு கிழிச்சாச்சுல. அதான் சொல்றேன், படிச்சத சொல்லிட்டு போ. டேய் முட்டாப்பள, படித்தவுடன் கிழித்து விடணும் போட்டுருச்சு, படிச்சவுடன் கிழிச்சாச்சுல, வேற என்ன பண்ண சொல்ற? அதான் நான் சொல்றேன், படிச்சத கிழிச்சத படிச்சத சொல்லிட்டு போயா. என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒரு லெட்டர் வந்து படிச்சு காமிக்கலன்னு சொன்னா படிச்சான் கிழிச்சான் படிச்சத சொல்லல சொல்ல மாட்டேங்கிறா. ஒரு போஸ்ட்மேன் பொறுப்புலாம் நடந்துக்கலாமாப்பா? படிச்சே சொல்லப்பா. டேய் போடா, நீ பொண்டாட்டியும் கண்டிப்பா மாடு மாதிரி கத்துறாரா? உன் டவுட் தீந்துச்சா? தீந்துச்சுன்னா இந்த ஆளு பேர் பசினேசன்ல. ஐயோ ஐயோ, நீங்க எங்க இருக்கீங்க?
முருகா முருகா முத்துக்குமரா, கண்டா கடம்பா கதிர்வேலா வடிவேலா, என்னை காப்பாத்துப்பா என்னை காப்பாத்து. எங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு நான் ஊரை விட்டு புறப்பட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. பசி காதடைக்கிறா முருகா. ராஜா கையில 10 பைசா உனக்கு கிடையாதுப்பா. ஆ உபதி உபதி உபதி, ஐயோ அடாடா, கொஞ்சம் ஜாஸ்தி வச்சாங்களா, தின்னு பசி தீத்துருக்கலாமே. ஐயோ கடவுளே, முருகா உங்க கையால எனக்கு ஏதாச்சும் தர்மம் பண்ணுப்பா, ஏதாச்சும் தர்மம் பண்ணு, ரொம்ப கஷ்டம். உன் கருணையே கருணப்பா, கையில ஒரு தங்க விலை வச்சுக்கிட்டு எடுத்துக்க ராஜா எடுத்துக்க ராஜான்னு நீ சொல்றது எனக்கு தாப்பா எடுவடாம போச்சு. எடுத்துக்கிறப்பா எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிறப்பா இது எடுத்துக்கிறவா, இது வேணா நல்ல விலைக்கு போகாதப்பா. பார்த்தா முருகா வர்றப்பா. அப்பனே வேல் இருக்க வெயிட்ட பார்த்தா ஒரு 7 கிலோ தேர் முடுக்கு காப்பாட்டங்கள் கடலா கடலாலயா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் இவன் கலையா, மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, ஆடுகின்ற ஏழைகளை தாங்கும் முகம் ஒன்று. பெரிய பெரிய கோயில் சின்ன கோயில் வந்து அவதரிச்சிருக்கேன், எதுக்கு முருகா? ஓ அத கேக்குறியா? பெரிய கோயில் எல்லாம் போலீஸ் தலை அதிகமா இருக்குப்பா, அதனாலதான் பக்தர்களாகி உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு மப்பியில வந்திருக்கேன். முருகா என்னப்பா, கேலண்டர்ல அம்புல் பேபி மாதிரி அழகா இருந்தியே, நேரம் கருப்பா இருக்கியே. அறிவு கிட்ட முண்டமே வாடாங்க. உனக்கு எத்தனை வீடு? ஒரே வீடு. ஒரு வீடு வச்சிருக்க, என்ன பெரிய மாங்கலையா இருக்க? அறுபட வீடியை மெயின்டைன் பண்ணி வரவு செலவு கணக்கு பாக்கவனா? அலைச்சல்டா அலைச்சல். முருகா என்னடா, எங்கிருந்து வர முருகா? பழனியில இருந்து வர்றப்பா. எதுக்கு முருகா? எதுக்கா? அறிவு கிட்ட மூதேவி சாமியின் கூட பாக்காம கோமரத்தை கட்டி ஒரு மலையில உச்சி வயில மொட்டை அடிச்சு நிப்பாட்டிட்டாங்களா? முருகா மயில வள்ளி எங்க? முருகா மயில சப்பானு தள்ளிட்டு போயிட்டான், வள்ளி எங்க அண்ணன் கணேசன் பிக்கப் பண்ணிட்டாப்பா. வாட், பிக்கப் பண்ணிட்டு போயிட்டானா? வாட் டு யூ மீன், சம்திங் ராங். இங்கிலீஷா? தமிழ் கடவுள்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறது, இங்கிலீஷ்ல பேசுறது. போ போ முருகா. என்ன நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா தங்கத்திலேயே வேலை செஞ்சு வச்சிருப்போமே. அப்ப இது தங்கம் இல்லையா? தகரம் முருகா, தகரமா? அட பாவிகளா, பாவம் பண்ணிட்டீங்கப்பா, பாவம் பண்ணிட்டீங்க. பாவமா? ஆமாப்பா, உங்க பாவத்தை தீக்கணும்னா நீங்க பெரிய பரிகாரம் பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? கையில காதுல பையில இருக்கலாம் எடுத்து வெளியே அள்ளி போடுங்களா. துண்டபிரி போடுங்க போடுங்க, நான் மலையேறணும். அடுத்து திருத்தணி, திருச்செந்தூர், சுவாமி மலை, திருப்பரம் கொண்டோம், எல்லா கோயிலுக்கு போனோம். போட்டீங்களா? போட்டாச்சா? டேய் உலகத்துல இருக்க அனைத்துமே காலு கீழாண்டா. எர்ரா இதுவும் தெரிஞ்சிச்சா முருகா? ஆமா, ஞானக்கல்ல தெரிஞ்சிருச்சு. எர்ரா எர்ரா இதுவும் காலு கீழதான் முருகா இருக்கணும். வச்சிரு, வா கிட்ட வந்து உட்காரு, திறந்து வெளியே எடுத்து காட்டுறா. பரிகாரம் அது இதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி செட்டில் ஆயிடறோம். பார்த்தோம்னா இவங்க போட்ட காசு 2 புரோட்டா கூட தேராது போல் இருக்கு. இந்த பேக்கு பார்ட்டி தான் பெரிய பார்ட்டி. டே பேக்கு முருகா, பிரிச்சாச்சா? பிரிச்சு உன் சத்த உங்ககிட்ட வச்சாச்சு முருகா, எடுத்துக்கையா? அரோகுரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னால போனா உஷா. ஏய் என்ன என்ன என்னமோ நெளிச்சுக்கிட்டு இருக்கு. பாம்பு, அட பாவிகளா, இது பேக்கில் வைக்கிற ஐட்டமா இது? இவன் வாகனம் தானே முருகா? வாகனமா? போகுதுடா தண்ணிகளா. டிரைவர் 500 ரூபா வச்சுக்க சார். சில்லற? அதெல்லாம் வேணாம், அந்த லக்கேஜ் மட்டும் உள்ள பாசிங் பண்ணு. சரி சார். அண்ணே அண்ணே அண்ணே, என்ன வீட்ல யாருமே காணோம்? வாங்க வாங்க குழந்தைகளே, என்னங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஐயோ அத விடுங்க, நீ உங்கள அந்த வீட்ல பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இவ்வளவு நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க? அத ஏன் கேக்குறீங்க? வேலூர், செங்கல்பட்டு, பாளையங்கோட்டை, திருச்சி, மதுரை, இப்படி ஊர் ஊரா மாறி மாறி போக முடியாச்சு. இதுக்கு அது கோயில், குளம், கல்யாணம், காட்சி, இப்படி பொது வாழ்க்கையில பொது சேவையில ஈடுபட வேண்டியதா இருக்கு. அத விடுங்க, நீ அண்ணன் உங்களை எப்படி வச்சிருக்காரு, சந்தோஷமா வச்சிருக்காரா சொல்லுங்க. என்னாச்சு
உங்க ரெண்டு பேரும் பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சாட்சாத் அந்த முருகனும் வள்ளியும் நேர்ல வந்து காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குன்னு. அண்ணே வரத்த வாரி அள்ளி குட்டுக்கணே, குட்டுக்க. சரி நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். நீ சொன்ன வாங்க. ஐயோ குடுக்க வந்தத மறந்துட்டனே. இருங்க அண்ணி, இந்தாங்க மாங்க, அப்பப்ப சைல கடிச்சு மெண்டு துப்புங்க. இது காஷ்மீர் குங்கும பூவு, பசும்பால காலையில ஒரு கிளாஸ், சாயங்காலம் ஒரு கிளாஸ் விடாம சாப்பிடுங்க. ஏன்னா புறக்க போற புள்ள எங்க வம்சாவளி மாதிரி கண்ணங்கரையன் கருப்பட்டி மாதிரி இருக்கப்படாது. உங்களை மாதிரி சிகப்பா பலபலன்னு பவளமா இருக்கணும். சிங்கத்தப்ப என்ன தர போறீங்க? என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? அவர்கிட்ட கேளுங்க. வெக்கப்படாதீங்க, நான் உங்களைத்தானே கேட்க முடியும். ஆமா அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சலாக்கும். என்ன போற ஸ்டைலே சரியில்லை, எதுவும் கூட்டணியில பிளவு ஏற்பட்டுச்சா? ஐயோ அண்ணே, சுபாச்சில இருந்தோம்னா டெபாசிட் காலி ஆயிரும்னே, ரிசல்ட் கிடைக்காது. என்ன